ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீட்டெயில் ஆப்ஷன். நேற்று நம்ம வந்து ஃபார்மா பீஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டவுட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மா பீஸை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஈஸி தான். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வந்த ஸ்டாக்ஸோட நியூஸாக இருக்கட்டும், அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், இப்போ இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபார்மா பீஸ் பற்றி நம்ம பேசிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து கேப் டவுன் தான் ஆச்சு. அதுக்கான ரீசன் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹெவி ஃபாலு, ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே டிக்ளைன் ஆகியிருந்தது யூஎஸ் மார்க்கெட்டான நாஸ்டாக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து பிரதிபலிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸ்பெஷலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஹெவியான ஃபால், சூப்பரான ஒரு ஃபால் வந்துச்சு. இன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நானும் பேங்கிங் ஸ்டாக்கில் அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணேன். பட் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்து வரல, ஒரு 2 ரூபா மிஸ் ஆயிருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வந்து ஒரு 3-4 டைம் வந்துட்டு தான் போகுது, அதனால் எங்கேயும் போயிடாது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதானி என்டர்பிரைசஸ் பார்க்கும்போது ஒரு இன்றைக்கி ஒரு டவுன் வந்திருக்கு. அதானியில் ஒரு 2 ஸ்டாக் என்னமோ 3 ஸ்டாக்கோ இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபாலு, 2300 வரும் வாங்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வருவனா அப்படின்ட்டு அந்த 2300 கிட்ட வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிடுறான். ஸோ இந்த டைம் எப்படியாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிடணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எச்டிஎஃப்சி பேங்க் வந்து 42 ரூபா வந்து கீழே விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் வந்து அந்த ஏதோ ப்ரைவசி டீட்டெயில்ஸு, அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏதோ ரூமர் போயிட்டு இருந்தது. பட் அது உண்மையாக என்னன்ட்டின்னும் எச்டிஎஃப்சி பேங்க் சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ணல. ஸோ இன்னும் நியூஸ் வந்துருச்சானும் தெரில, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்ட்டு. ஸோ அந்த ரூமரை வச்சுட்டு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. பட் இது 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட ஒருத்தர் வந்து அதை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இன்னும் அதை பற்றி நமக்கு கிடைக்கல. ஓகே, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பொறுத்து பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 2061 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க, பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும். டிஐஎஸ் வழக்கம் போல் 1350 கோடிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகிறத அவங்களால் தடுக்க முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இன்றைக்கி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் கீழே போச்சு நல்லா, 17300 வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்து மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம மார்க்கெட்டை. ஸோ மண்டே நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ மண்டே ட்ரேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கும்போது ஒரு சைட் வேல முடிச்சிட்டான். இன்றைக்கி கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 கேண்டில் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சைட் வேலை முடிச்சிட்டான். பட் நிறைய டைம் நமக்கு என்ட்ரி மாதிரி காமிச்சிருந்தாலும் இது வந்து ஒரு ஃபால்ஸ் என்ட்ரி, நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தோம்னா லாஸ் தான் ஆயிருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் டைம் சொல்லியிருப்பேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது இல்லை சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலான்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ட்ரேடிங் எடுத்திருந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே எடுத்திருந்தோன்னா நமக்கு ஒரு லாஸ் தான் வந்திருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு சைட்வே தான், நம்ம ப்ரீமியம் வந்து கரைஞ்சிருக்கும். இங்கே எடுத்தது இங்கே போயிருக்கும், அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணியிருந்தோன்னா இங்கே எடுத்திருந்தா டெஃபினட்டாக வந்து நமக்கு லாஸ் தான் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியே டே சார்ட்டில் போடலாம், ஏன்னா சிமிலர் தான், நிஃப்டியில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு, பெரிய அளவில் இல்லை. ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸாக கட் பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருந்தோம், அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீக் அனாலிசிஸில் நம்ம அதான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி வந்துச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நேற்று எக்ஸ்பைரி டே ஆன நேற்று வந்து பெரிய அளவிலான ஒரு மூமெண்ட் கொடுக்கல, பட் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மூமெண்ட் கொடுத்தது. இந்த ரெசிஸ்டன்ஸை அகெயின் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 40,000 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு. பட் நிஃப்டியில் டெஃபினட்டாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மண்டே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சண்டே வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுக்கு இதுவும் ஒரு ரீசன் கூட நம்ம சொல்லலாம். யூஎஸ் பேங்க்கோட யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு பேங்க் வந்து சிலிகான் வேலி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் வந்து 60% ஆஃப் வேல்யூவை வந்து ஒரே நல்லா இறங்கிருச்சு. இது வந்து வியாழக்கிழமை ட்ரேடிங் டேயில் நடந்திருக்கு. என்ன ஒரு இஷ்யூ இந்த
சிலிகான் வேலி பேங்க்கில் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணனா, இந்த பேங்க்கில் ஒரு செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டினா ஸ்டாக்ஸு இந்த மாதிரி தான், பாண்ட்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து விலை கம்மிக்கு விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க, கரெக்டான விலைக்கு விற்காமல் கம்மிக்கு விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு போனோடனே மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை அடிச்சிருச்சு. அடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க 1.75 பில்லியன் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சிலிகான் வேலி பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குமோ அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எதுக்கு இவங்க இந்த மாதிரி லாஸ்க்கு விற்றாங்க, அதாவது கம்மியான விலைக்கு விற்றாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ இது ஏதாச்சும் உள்குத்து இருக்குமா, வேணுனே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நாட்டில் அவங்க என்னமோ பண்ணிட்டு போய்க்குவாங்க. இதை பொறுத்து யூஎஸ் மார்க்கெட் திரும்பவும் இன்றைக்கும் டவுன் ஆச்சுன்னா மண்டே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அனாலிசிஸை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, டாடா குழுமத்தை சேர்ந்த ஒரு நியூஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் வந்து 19 வருஷம் கழித்து திரும்ப வந்து ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி, அதாவது டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து டாடா மோட்டாரோட சப்சிடரி கம்பெனி தான். ஸோ இதில் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் அவங்களோட பங்கு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8000 கோடிக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த டாடா டெக்னாலஜிஸோட மதிப்பு வந்து 8000 கோடி. அதில் டாடா மோட்டாருக்கு உள்ள மதிப்பு மட்டும் 6100 கோடி வேல்யூ வந்து டாடா மோட்டார்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க விற்கிறது மூலியமாக 1600 கோடி வந்து இந்த ஐபிஓ மூலியமாக கலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஓவில் ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டார்ஸும், அதுக்கப்புறம் இன்னொரு ஆல்பா டிசி ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும், அடுத்தது டாடா கேபிட்டல், இவங்க மூணு பேர் சேர்ந்து இந்த சப்சிடரியை வந்து விற்கிறாங்க. ஸோ இதில் மேஜர் காசு வந்து டாடா மோட்டாருக்கு தான் போகுது. ஓகே, அடுத்தது மார்க்சன்ஸ் ஃபார்மா. இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய புது நண்பர்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு ஜூலை மாதமும் என்னமோ போட்டிருந்தோம், ஜூலை மந்தில் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 48 ரூபாவில் இருந்தது. மார்க்சன்ஸ் ஃபார்மா இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம், பைபேக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே ஏறக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு 64 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஒரு பங்கு தான் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா. இப்போது இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, யூஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து ஒரு டேப்லெட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. இந்த மார்க்கெட், இந்த டேப்லெட்டுக்கான மார்க்கெட் மதிப்பு வந்து 200 மில்லியன் டாலர், சாரி 200 மில்லியன் டாலர் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துகிட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு 2% வந்து மேலே ஏறி இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபார்மா பீஸை எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வந்து நேத்தே சொல்லியிருந்தேன், ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ பையிங்கில் இருக்குது அப்படின்ட்டு, நல்லா கீழே இருக்குது, நம்ம இந்த டைமில் நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, உங்களோட சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி வாங்கிக்கோங்கன்னா. இப்போது ஃபார்மா பீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 50 குவான்டிட்டி வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மா பீஸோட ஒரு இண்டிகேஷன், இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மாதிரி இது ஒரு ப்ரைஸ் நேம். ஓகே, நான் ஒரு 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், 11.80 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஃபர்தராக ஃபால் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த நிப்பான் ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது, நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் அவருக்கு தெளிவாக நான் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தேன் அவருக்கு, பட் புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. கீழே விழுக விழுக தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன், பட் இது கீழேயே விழுந்துட்டுருக்கு, இது எப்போ ஏறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கீழே விழுக விழுக வாங்கும் போது தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் லெவலாக இருக்கும், பையிங் லெவலாக இருக்கும் அப்படின் தான் இந்த ஃபார்மா பீஸை வந்து நான் நம்ம நண்பர்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபார்மா பீஸை வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசினதில்லை, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம சொன்னதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது, இப்போ வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறக்கா ஒரு நோக்கத்துக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களை யாரையும் நான் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்க, அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஃபார்மா பீஸை வந்து பை பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் ஜெரோதா இல்லைனா நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் சர்ச் பார் இருக்கும், அதில் போயிட்டு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ வந்து ஃபார்மா அடிச்சிங்கனாலே இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து நிற்கிது, ஃபார்மா பீஸ்ன்ட்டு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க ஃபார்மா பீஸ்ன்ட்டு. இந்த முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்மா பீஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் பை பண்ண போகிறேன். இங்கே பையின்னு கொடுத்தோன்னா நமக்கு
எவ்வளோ குவான்டிட்டி வேணும், எந்த ரேட்டில் வேணும், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு 100 குவான்டிட்டி வேணும், லிமிட் ப்ரைஸில் வேணும், நான் ஒரு 11 ரூபா 75 பைசா வந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிக்கிறேன்னா, ஸோ இங்கே கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் பை ஆயிரும். இவ்வளோ தாங்க ஃபார்மா பீஸ் வாங்குறதுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஈஸி தான், ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு, என்னால் வாங்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிலைமை இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான என்ன ரீசனோ என்ன இதாகுதோ அதை கேட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஐடிஎஃப்சி பேங்க் பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக கேட்டே இருக்கார், நானும் அதை பேசணும்னு நினச்சிட்றேன், எப்படியாச்சும் மறந்துட்டே இருக்கேன், இன்றைக்கி எப்படியாச்சும் மறக்கக்கூடாது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பற்றி பேசலாம். ஓகே, ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. இந்த பேங்க்கை பற்றி நான் எப்போ ஏற்கனவே வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் ரன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சைட்வே பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஸோ சைட்வே பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும், சாரி, ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சைட்வே பேட்டர்ன் தெரியும். ஸோ இந்த சைட்வே பேட்டர்னில் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வாங்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது லாங் டேர்மாக இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து பி ரேஷியோ வந்து ஒரு 17 கிட்டே வந்துருச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்படலாம். ஏன்னா நீங்கள் பெரிய பேங்க்கை எடுத்துக்கோங்க, அதுவே நல்ல கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கெல்லாம் இதை விட பெட்டர் வேல்யூஷனில் இருக்குது, இண்டசன் பேங்க் பெட்டர் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் இப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ட்டு இந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அடுத்த ஹெச்டிஎஃப்சினால இதில் இப்போ கதை கட்டி விட்டுட்டுருப்பாங்க, அடுத்த ஹெச்டிஎஃப்சி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவனுக்கு 1000 சொல்லுவாங்க. ஹெவி காம்படிஷன் இருக்குது பேங்கிங்கில், இப்போ கவர்மெண்ட் பேங்கிங்கோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா வந்துட்டுருக்கு, அதனால் நீங்கள் அந்தளவு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காதீங்க. லாங் டேர்மில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா திரும்பவும் இங்கே பார்த்துக்கோங்க, இந்த 20 ரூபா 30 ரூபாய்க்கு வந்தாலும் உங்கள் மனசு கல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இப்போ இருந்தே வாங்க ஆரம்பிக்கலாம். இல்லைப்பா நான் ஒரு 40 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா எனக்கு பயமாயிரும், நான் விற்றுருவேன் அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா நீங்கள் இப்போதைக்கு வாங்க வேண்டாம், பொறுமையாக இருங்க, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், இந்த பேங்க்கில் பொறுமையாக இருப்பேன், அதர்வைஸ் எனக்கு பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் இப்போவே இப்போ இருந்து கூட வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள்கிட்ட பேசியிருக்கேன், லாங் டேர்ம் சொல்லி பை பண்ணுறாங்க, பட் லாங் டேர்மில் அவங்களால பொறுமையாக இருக்க முடியல, விற்றுட்டு வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கும் போது லாங் டேர்ம் சொல்கிறாங்க, பட் அவங்களால லாங் டேர்ம் அவங்களால பொறுத்து இருக்க முடியல, ஏன்னா ஷேரோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஸ்டாக் அப்படின்னா விப்ரோ ஸ்டாக். விப்ரோ ஸ்டாக்கில் வந்து மேலே ஏறுறதே இல்லை, நிறைய பேர் பொறுமையிலேருந்து அதில் விற்றுட்டு போயிருக்காங்க, அது நிறைய பேத்துக்கு மக்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த பேங்க்கை நீங்கள் கை வைக்கலாம். அடுத்தது ஹிண்டால்கோ பற்றி நம்ம பேசலாம். ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க ஹிண்டால்கோ பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஓகே, ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கு, நம்ம இப்போ பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்விங் ட்ரேடாக லாங் டேர்மாங்கிறத டிசிஷன் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடாக இருந்ததுன்னா 400 கட் பண்ணிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகணும். ஸோ 390 அப்படிங்கிற ஒரு லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு எக்ஸிட் ஆகலாம். அடுத்தது திரும்ப இந்த 400 லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து பையிங் எடுக்கலாம். ஸோ இது ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன லாஸ் காமிச்சாலும் பெரிய லாஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும், அதனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த முடிவை எடுத்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கம்பெனிக்கு, ஆதித்யா பிர்லா குரூப்போட ஃப்ளாக்ஷிப் கம்பெனி இந்த ஹிண்டால்கோ. ஓகே, ஸோ இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெரிய குரூப் ஆதித்யா பிர்லா குரூப் அப்படிங்கிறது, அதனால் நீங்கள் ஸ்விங் ட்ரேட்னா பொறுமையாக இருந்து எடுங்க. லாங் டேர்மாக இருந்தாலும் இப்போ நம்ம பை பண்ணலாம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். எவ்வளோ 300 ரூபாய்க்கு கீழே போனாலும் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம். ஓகே, ஒன்று இல்லை 5, 10 இந்த மாதிரி உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இறக்கத்துலேயும் பை பண்ணிகிட்டே இருக்கலாம் லாங் டேர்ம்னா. ஓகே, அடுத்தது வந்து கல்யாணி ஸ்டீல். இவங்க வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க இந்த நண்பர் வந்து. கல்யாணி ஸ்டீல் வந்து நான் இந்த ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கல்யாணி ஸ்டீல் வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய கம்பெனி, நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்டீல் செக்டர் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்லை, உங்களுக்கு நிறைய தெரியும். JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் கம்பெனியே பார்த்திங்கன்னா திணறிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியும் திணற தான் செய்யும், வேறு வழி இல்லை, இது ரொம்ப ஒரு சின்ன கம்பெனி.
ஸோ பொறுமையாக இருங்க, நீங்கள் வாங்கின ப்ரைஸ் 331 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பொறுமையாக இருங்க. இன்கேஸ் இந்த ஷேரோட ப்ரைஸ் கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் 260 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, அதுக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் லாங் டேர்மாக இருந்தீங்கன்னா பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ப்ரீ கோவிட் லெவல் உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது அங்கேருந்து சப்போர்ட் எடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 260 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து மேஜர் சப்போர்ட்டாக வந்து இந்த லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம், கீழே இறங்க இறங்க ஒவ்வொரு 1/1 நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கேட்கலாம், ஃபண்டமெண்டல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து டைட்டன் பயோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இப்போது நம்ம டைட்டன் பயோடெக் வந்து வீக்லியில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வீக்லியில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கம்பெனி நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 50% மேலே கரெக்ட் ஆயிடுச்சு ஹை ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும். 400 இருந்தது இப்போ வெறும் 200 தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன், நீங்கள் இங்கே பை பண்ணலாம், தாராளமாக பை பண்ணலாம். 200 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் லாங் டேர்முக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கேட்டால் இல்லை. அதனால் ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. 200 கீழே போகும்போது கண்டிப்பாக செல் பண்ணிடுங்க. ஸ்மால் கேப் கம்பெனி, இறக்கம் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் நீங்கள் இந்த 200 கீழே போச்சுன்னா ஸ்டாப்லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது ஒரு கம்பெனி பேர் வந்து நான் மறந்துட்டேன், ஸோ இப்போ நான் பார்த்து சொல்கிறேன். கண்ட்ரோல் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இதுவும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பிரிண்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டருக்கு வர பிரிண்டர். ஸோ அந்த பிரிண்டர், அதுக்கப்புறம் அந்த பிரிண்டருக்கு தேவையான கன்சியூமபிள்ஸ் இது வந்து தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற வரைக்கும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலான ஒரு பிஸ்னஸ் இல்லை. அதனால் இந்த ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு இடத்துல வாங்குறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க். இன்கேஸ் நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா 500 கீழே வந்துச்சுன்னா இந்த ஷேர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வீக்கான ஒரு லெவல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஒரு டைம் தொட்டிருக்கு ப்ரீவியஸ் ஹை. இந்த 530 அப்படிங்கிறது 550 அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் ஹையாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது தான் இதுக்கு இன்னும் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். எப்போ வேணால் கீழே விழுகும், கீழே விழுந்துச்சுன்னா இதே மாதிரி தான் விழுகும். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவும் லென்த்தாக போயிடுச்சு, ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ பண்ணியாச்சு, வீடியோவும் லென்த்தாக போயிடுச்சு. மறக்காமல் ஆதரவு கொடுங்க. ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க கமெண்ட்ஸில், நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுறேன். நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 எடுத்து நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நாட்கோ ஃபார்மா அனாலிசிஸ் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே, வணக்கம்.